இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சூப்பரான மணி எர்னிங் ஆன்லைன் வெப்சைட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டில் நாம் ஒரு நிமிஷத்துக்கு 0.75 சென்ட் வரைக்கும் எர்ன் பண்ணலாம். ஸோ இப்போது நாம் கேல்குலேட் பண்ணி பார்ப்போம். 60 நிமிஷத்துக்கு, அதாவது ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோன்னா $45 வரைக்கும் எர்ன் பண்ணலாம். ஒரு நாளைக்கு நாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறோம், $135 வரைக்கும் நம்ம எர்ன் பண்ணலாம். ஓகே, இப்போது இந்தியன் மதிப்பு இது எவ்வளோன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ $1 நாம் $70 போட்டு பார்ப்போம். இப்போ $135 × 70 போட்டு பார்க்கலாம். $70 9,450 கிடைக்குது, அதாவது நியர் 10,000 வரைக்கும் நம்ம எர்ன் பண்ணலாம். ஜஸ்ட் பார்ட் டைம் ஒர்க் பண்ணவே போதும். ஸோ வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவில் நம்ம இதில் பார்க்க போகிறது இதை எப்படி நம்ம சைன் அப் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்னாவே நமக்கு டெஸ்ட்டு இருக்கும், ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும். அந்த டெஸ்ட்டை வந்து நம்ம எப்படி குவாலிஃபை ஆகிறது, அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. ஓகே, இப்போது கூகுளில் போய் டிரான்ஸ்கிரைப் ஹப்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் டிரான்ஸ்கிரைப் ஹப் ரிவ்யூ நாம் செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் டிரான்ஸ்கிரைப் ஹப் ரிவ்யூ நாம் இப்போ டைப் பண்ணலாம். ஓகே, கூகுளில் ரிவ்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ரைட் சைடில் பாருங்கள், 5.0 கொடுத்துருக்காங்க, 5 out of 5 கொடுத்துருக்காங்க கூகுள் ரிவ்யூ. ஓகே, இப்போது இந்த டிரான்ஸ்கிரைப் அப் வெப்சைட்டை நம்ம எப்படி சைன் அப் பண்ணுறதுன்னு போய் பார்ப்போம். ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள், டிரான்ஸ்கிரைப் ஹப் .com இந்த லிங்கை கிளிக் பண்ணுவோம். இப்போது இந்த வெப்சைட் ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழே ஃப்ரம் 0.75 பர் மின்ஸ், ஒரு நிமிஷத்துக்கு $0.75 வரைக்கும் நாம் இதில் எர்ன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்தபடியாக இதில் எங்கே நாம் போய் சைன் அப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரலாம், டவுன் பண்ணிகிட்டே வரலாம். ஓகே, இப்போ இந்த டிரான்ஸ்கிரைப் ஹப்போட யார் யாரெல்லாம் டைப் பண்ணியிருக்காங்க இங்கே டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. வால்மார்ட், பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா இந்த கம்பெனி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வருவோம். ஓகே, லைவ் சாட். இப்போது ஒர்க்கு சம்மந்தமான சந்தேகங்கள் ஏதாவது நமக்கு புரியாமல் இருந்தால் நாம் அவங்க கூட லைவாக சாட் பண்ணிவிட்டு நம்முடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது பேஜ் எண்ட் வரைக்கும் நாம் இப்போ டவுன் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஜாப்ஸ் கெரியர்னு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து டிரான்ஸ்லேட்டர் ஜாப், டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்ஸ்னு ரெண்டு இருக்குது. நாம் வந்து இப்போ பண்ண போகிறது டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்ஸ். ஓகே, இப்போ லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நியூ பேஜ் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம கொடுக்க வந்து ரிஜிஸ்டர் ஃபார் ஃப்ரீ நோன்ற ஆப்ஷனை தான் கிளிக் பண்ணணும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க இதில், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேஸ்டு டிரான்ஸ்கிரைபர் ஜாப் சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்ளெக்சிபிள் ஒர்க், நாம் எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ அந்த டைம் நாம் ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கெட் பெய்டு, பேமெண்ட் வந்து நமக்கு நம்முடைய ஒர்க்கை பேஸ் பண்ணி பேமெண்ட்டு நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ரிஜிஸ்டர் ஃபார் ஃப்ரீ நோ ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது இதில் நம்முடைய டேட்டாஸை ஃபில் பண்ணணும். நம்முடைய யூசர் நேம், நாம் என்ன யூசர் நேம் கொடுக்க விரும்புவோ அந்த யூசர் நேம் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக நம்முடைய இமெயில் அட்ரஸ், நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கொடுக்கணும். சேம் பாஸ்வேர்டு கீழே கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டில் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், நம்முடைய அட்ரஸ், நெக்ஸ்ட்டு சிட்டி, ஜிப்கோடு, நம்முடைய கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கலாம், இந்தியா, இந்தியா செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்முடைய ஃபோன் நம்பர் கொடுக்கணும். இங்கே கீழே அடுத்த பாயிண்ட்டு, எவ்வளோ நேரம் நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஒரு வாரத்தில் எத்தனை நாள் நம்ம ஒர்க் பண்ணலாம், அந்த மாதிரி டீட்டெயிலாம் கேட்டுருக்காங்க. இந்த டீட்டெயில் ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கேப்ஷா கிளியர் பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தோம்னா நமக்கு அக்கௌண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு க்ரியேட் ஆனோடனே நம்ம போய் லாகின் பட்டனில் போய் கிளிக் பண்ணிவிட்டு நம்முடைய ஐடியை லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நம்முடைய இமெயில் ஐடிக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அந்த இமெயில் ஐடியில் ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கும், டிரான்ஸ்கிரிப்ஷனை ஒரு ஆடியோ மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை டிரான்ஸ்கிரைப் பண்ணணும் நாம் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இப்போ என்னுடைய இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணோம்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் ஒரு ஆடியோ கிளிப் இருக்கும். அந்த கிளிப்பை நாம் கிளியர் பண்ணணும். நம்ம டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு அந்த ஆடியோ கிளிப்பை கன்வெர்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுமா, நமக்கு ஐடி அப்ரூவ் ஆகிடும். இப்போ அவங்க என்ன ஆடியோ கிளிப்பு கொடுப்பாங்க, அந்த ஆடியோ கிளிப்பில் என்ன அவங்க பேசியிருக்காங்கன்றத நான் இதில் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வரக்கூடிய டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை நீங்கள் அப்படியே டைப் பண்ணலாம். எல்லாருக்குமே இந்த இதே சேம் டெஸ்ட்டு தான் வைக்கிறாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்கள்
ஈஸியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். We'll be right back.